இதுவரை ஆறு சீசனில் கமலஹாசனுடைய நடவடிக்கைகள் ஆகா ஓஹோ. இந்த ஏழாவது சீசனில் அப்படியே பின்னுக்கு போய் ஹே கமலஹாசன் விழுந்தேனா. அந்த பிக்பாஸில் ஸ்ட்ரைட்னா ஸ்ட்ரைட் நூற்றுக்கு நூறு ஸ்ட்ரைட்டாக நடத்தி கொண்டிருக்கிறார் நாகார்ஜுனா. இந்த விஷயமா ஒரு வாரமாக நாகார்ஜுனாவுக்கும் நடிகர் சிவாஜிக்கும் காரசாரமான விவாதம் டக்க ஃபார் போயிட்டே இருந்துச்சு. உலகநாயகன் கமலஹாசனுடைய நடவடிக்கைகள் ஒரு சார்பாகவே இருக்குது. ஒரு காலத்தில் கமலஹாசனுக்காகவே பிக்பாஸ் ஓடிச்சு, அது ஒரு காலம். இப்போ கமலஹாசனை திட்டி திட்டியே பிக்பாஸுடைய நேயர்கள் குறைஞ்சிட்டாங்க. அதுக்கு முன்னால் விஜய் டிவியும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இன்னும் வந்து கமலஹாசனை தொகுப்பாளர் வைக்க வேண்டாம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். மெட்ராஸ் மூவி சேனல் நேயர்களே, பிக்பாஸை எப்படி நடத்துறது, எப்படி தோற்று வழங்குறதுங்கிறத தெலுங்கு பிக்பாஸை பார்த்து நாகார்ஜுனா எப்படி நடந்துக்கிறாருங்கிறத பார்த்து நடந்துங்க. இந்த கேள்வி என்னடா இப்படி ஒரு நாளும் பேசுனதே இல்லையே நான் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள எழும். எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தன் நல்லா படிக்கிறான், ஒருத்தர் நல்லா படிக்கிறவன் மோசமாக படித்தால ஃபெயில் ஆகிட்டான்னு வச்சுக்கேன், அந்த ஃபெயிலானவன் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் மூத்திரத்தை எடுத்து குடிடா, அப்போ தான் அவனை புத்தி வரும் அப்படிம்பாங்க. இது எங்கள் ஊரில் ஒரு பழமொழி. வசை பாடுதலுக்கு ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம், அதைத்தான் நான் சொன்னேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நாகார்ஜுனா அவரும் தெலுங்கில் சூப்பர் ஸ்டார் தான். இன்னும் சொல்லப்போனால் ஜூனியர், கமலஹாசனுக்கு ஜூனியர். உலகநாயகன் நடிப்பில் நம்பர் ஒன், டெக்னிக்கல் அறிவில் நம்பர் ஒன், கதை வசனத்தில் நம்பர் ஒன், பாட்டு எழுதுவார், மியூசிக் எழுதுவார், இன்னும் சோவாட் எல்லாத்துலேயுமே புத்திசாலி, அறிவாளி, அனுபவம் உள்ளவர். நாம் எதையுமே மறக்கலை. உலகநாயகன் கமலஹாசன் சொல்லி தான் நான் இன்னமும் சொல்லிகிட்ருக்கேன், அவர் உலகநாயகன் தான். ஏன்னா அவருடன் நான் ரெண்டு மூணு படத்தில் நடிச்சிருக்கேன். அந்த நடித்த அனுபவத்தில் சொல்கிறேன், எல்லாம் தெரிந்தவர் சினிமாவில் கமலஹாசன் தான். ஆனால் என்ன அதிகம், தன்னை விட எவனும் புத்திசாலி இல்லைன்னு சிலர் நினைப்பார். அதுதான் ஒரு மனுஷனை முன்னேற்றத்திலிருந்து தடப்பட வைக்கிறது. இன்றைக்கி தெலுங்கில் 103வது நாள் நினைக்கிறேன், 7வது சீசன் தெலுங்கில் பிக்பாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை நடத்துகிறவர் ஆந்திர சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுன். இவர் பிரபல வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் நாகேஸ்வர ராவுடைய மகன், அமலாவுடைய ரெண்டாவது புருஷன். ஏற்கனவே வாகினி சம்மந்தப்பட்டவருடைய மகளை கல்யாணம் பண்ணிவிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டார், அது அவருடைய சொந்த விஷயம். ஆனால் மிகச்சிறந்த நடிகர் அவர். ஆந்திராவில் தெலுங்கு பிக்பாஸ் நடத்திட்டுருக்கார். அந்த பிக்பாஸில் ஸ்ட்ரைட்னா ஸ்ட்ரைட் நூற்றுக்கு நூறு ஸ்ட்ரைட்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவர். அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்பீலே கிடையாது, அந்த அளவுக்கு நேர்மையாக. தராசில் ரெண்டு தட்டு சமமாக வந்து இல்லையா, அதே மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறார் நாகார்ஜுனா. அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தெலுங்கில் சிவாஜி என்ற ஒரு நடிகர் 100 படங்கள் மேலே நடிச்சிருக்கார். கூட நடித்த ஒரு பொண்ணு நடிகைகிட்ட, இதே என் வீட்டு பெண்ணாக இருந்தால் கழுத்து நெரிச்சிருப்பேன் அப்படின்ட்டார். இது கொஞ்சம் கொடூரமான வார்த்தை, ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு பெண்ணை கழுத்தை நெரிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, சட்ட அனுமதிகளை. அப்படி நெரிச்சாருன்னா சட்டப்படி தட்டம், குற்றம், தண்டனை ஒன்றும் இல்லை. இதை அங்கே உள்ள தெலுங்கு மொழி பேசுகிறவங்க எல்லாருமே காய்ச்சி மூச்சுன்னு சிவாஜியை கண்டபடி விமர்சிச்சிட்டாங்க, அதை தாக்கி பேசிட்டாங்க, மன்னிப்புகள் மன்னிப்புகள் மன்னிப்புகள். இந்த விஷயமா ஒரு வாரமாக நாகார்ஜுனாவுக்கும் நடிகர் சிவாஜிக்கும் காரசாரமான விவாதம் டக்க ஃபார் போயிட்டே இருந்துச்சு, சண்டையோ சண்டை. கடைசியில் கௌரவம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நடிகர் சிவாஜி மன்னிப்பு கேட்டார். அதுதான் மனிதாபிமானம். அதாவது தவறு செய்கிறது மனித இயல்பு, ஆனால் அந்த தவறை நினச்சி திருந்தி வருந்தி மன்னிப்பு கேட்கிற பாருங்க, அது மனிதநேயம். அதுமாதிரி மன்னிப்பு கேட்டார். ஆனால் இங்கே பிக்பாஸில்
நானும் இந்த தடவை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டுருக்கேன். உலகநாயகன் கமலஹாசனுடைய நடவடிக்கைகள் ஒரு சார்பாகவே இருக்குது. மாயா தான் படத்தில் நடித்தாங்கிற ஒரே காரணத்துக்காக மாயா செஞ்ச எல்லா தப்புகளையும் தட்டி கேட்கவே இல்லை, மாறா தட்டி கொடுத்தார். மாயாவை பற்றி பேசவே இல்லை. அதே மாதிரி அங்கே நிறைய ஆபாசங்கள் நடந்தன. அதாவது இந்த ஸ்மோக்கிங் ரூம்லல்ல, அதில் ஒரு நடிகையும் ஒரு நடிகரும் இச்சு இச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் சத்தம் வந்துச்சு. இதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அர்ச்சனா எவ்வளவோ தப்பு பண்ணிச்சு, அதை கண்டுக்கவே இல்லை. அங்கே உள்ள நடிகைகள் எந்த தப்பு பண்ணாலும் அதை தட்டி கேட்க முடியாத சூழ்நிலைக்கு சூழ்நிலை கைதி ஆகிட்டாரா கமலஹாசன்ங்கிற மாதிரி வந்துருச்சு. இந்த தடவை இதுவரை 6 சீசனில் கமலஹாசனுடைய நடவடிக்கைகள் ஆகா ஓஹோ, இந்த 7வது சீசனில் அப்படியே பின்னுக்கு போய் ஹே கமலஹாசன் இவ்வளோந்தானா, கமலஹாசன் இவ்வளோ நாள் வாங்கின பேரை கெடுத்துக்கிட்டார் இந்த பிக்பாஸில். எல்லாருமே சகட்டு மிளகி, கமலஹாசன் கட்சியை சேர்ந்தவங்க, கமலஹாசனுடைய ரசிகர்கள் எல்லோருமே கமலஹாசனை வாங்கின்னு வாங்கிட்டாங்க. இதனால் வியூவர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்க. ஒரு காலத்தில் கமலஹாசனுக்காகவே பிக்பாஸ் ஓடிச்சு, அது ஒரு காலம். இப்போ கமலஹாசனை திட்டி திட்டியே பிக்பாஸுடைய நேயர்கள் குறைஞ்சிட்டாங்க. இதனால் கமலஹாசனும் இந்த 7வது சீசனோட தோற்று வழங்குறத நிறுத்துறதுங்கிற முடிவு கொண்டார். அதுக்கு முன்னால் விஜய் டிவியும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இனிமேல் வந்து கமலஹாசனை தொகுப்பாளர் வைக்க வேண்டாம் இன்னும் வேறு நடிகைகளை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த முறை பிக்பாஸ் ரொம்ப கேவலமாக போச்சு. என்ன காரணம்னா, இந்த முறை நடிகர் நடிகைகள் யாரும் இல்லை போல. ஒரே ஒரு சினி நடிகை விசித்ரா, அதுவும் உட்கார்ந்துற இடத்த யார் கொடுக்குறேன்னு தெரியாமல் உட்கார்ந்த இடத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஒரு போட்டியிலையும் கலந்துக்கிறது இல்லை. சமீபத்தில் மட்டும் ஒரு சின்ன விஷயத்தில் கமெண்ட் கொடுத்ததுங்கிறதுக்காக ஓட்டுகளை போட்டாங்க. நம்ம ஆளுங்க வந்து தேர்தலில் எப்படி ஓட்டு போடுவாங்க, மாதத்துக்கு 1000 ரூபா கொடுப்பேன் போடு உனக்கு, சக்கு சக்கு சக்குன்னு குத்திடுவாங்க. காசு போட்டாங்களா, சக்கு சக்குன்னு குத்திடுவான் அவளே. அந்த மாதிரி இந்த பிக்பாஸ்லேயும் இப்போது நீ பேசுனது தப்பு அப்படின்ட்டு சர்ன்னு மேலே போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு தெலுங்கு நடிகரை வந்து என்னை பாலியல் பலாத்காரம் பண்ணாருந்துச்சு. அதில் இருந்து அப்படியே டகால்னு விசித்ரா வந்து விளையாடாமே போட்டுகளை வாங்கிட்டாங்க. விசித்ரா வந்து நான் 4 எபிசோடு வந்தால் போதும் நான் நினச்சேன், 1 மாதம் இருந்தால் போதும்னு நினச்சேன். இப்போ இன்றைக்கி 65வது நாள் ஓடிக்கிட்டு. காரணம் சின்ன ஜெர்க்கு வாய் வார்த்தை. நம்ம ஆட்கள் எப்படி தேர்தலில் ஓட்டு போடுவாங்களோ அதேமாதிரி பிக்பாஸ்லேயும் மெய் மறந்து சக்கு 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 ஓட்ட போட்டாங்க. ஸோ விசித்ரா இன்னும் அங்கே இருக்குது. ஆனால் இந்த எபிசோடில் மாதிரி ஆபாச களஞ்சியம் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. கிஸ் கொடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் உங்கூட நான் வந்து லிங்க் டு உதர் வாழ்க்கை வாழலாமா, நாம் ரெண்டு பேரும் வெளியே போய் அதை வச்சுக்கலாமா, இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யூடியூப்பில் சிலர் வந்து ஆபாசமாக பேசுகிறாங்க. அந்த யூடியூப்பில் சிலர் ஆபாசமாக பேசுகிற பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யூடியூபுடைய நோய் பிக்பாஸுக்கு வந்துருச்சு, ஆபாசங்கிற நோய். ஆரம்ப காலத்தில் மலையாள படம் வந்து பிட்டு படம்னு சொல்லுவாங்க. இந்த பிட்டை பார்க்குறக்காகவே மலையாள படம் போவாங்க, பிட்டு பார்த்து முடிஞ்சோன்னு வெளியே வந்துடுவாங்க. அந்த மாதிரி பிக்பாஸில் இப்போ செக்ஸு ஓரியன்ட் ப்ரோக்ராம்ட்டு பிக்பாஸுக்கு பேர் வந்துருச்சு. அதனாலேயும் சிலர் அந்த 10 மணிக்கு மேலே தானே எல்லாம் தூக்கத்து கலக்கத்தில் இல்லை தண்ணி போதையில் அப்படியே படுக்கையில் படுத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் பிக்பாஸ் இப்போ வந்து ஏ வயதுக்கு வந்தவர்களுக்கு மட்டுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் தயவு செஞ்சு பிக்பாஸை பார்க்காதீங்கன்னு நான் சொல்லலைங்க. நடிகை, டிவி தயாரிப்பாளர், சினிமா தயாரிப்பாளர் ராதிகா, 40 வருஷமாக நினச்சிக்கிட்டு இருக்க ராதிகா சொல்கிறாங்க, பிக்பாஸ் பார்க்கவே பார்க்காதீங்க, எல்லாம் செட்டப்பு அப்படின்னு ஓப்பனாக நான் சொல்ல வேண்டியதே ராதிகா சரத் மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஒட்டு மொத்தத்தில் அங்கே நாகார்ஜுனா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நடத்துகிறாரு, இங்கே கமலஹாசன் பெண்களுக்கு தடவி கொடுக்குற மாதிரி பிக்பாஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நாகார்ஜுனா முடியா. இது எங்கள் ஊரில் பொம்பளைக்கு சாதாரண பேசுகிறது தான். அங்கே வந்து நடைமுறை சொல் அவன் மூத்திரத்தை குடியா, அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன்.
இதை நீங்கள் வந்து அருவறுக்கத்தக்கதாகவோ ஆபாசமாகவோ நினைக்காதீங்க. இது தென் தூத்துக்குடி திருநெல்வேலியில் உள்ள ஆட்களை கேளுங்க, இந்த வார்த்தை சர்வ சாதாரணமாகும். நேரிலே இது வந்த பரபரப்பான யதார்த்தமான தகவல்களுக்கு மெட்ராஸ் மூவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெட்ராஸ் மூவி சேனலுடைய வெற்றி உங்கள் கையில். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.